ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் வந்து நெற்பயிரில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நோய் தாக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோய் தாக்கத்தை வந்து தமிழில் வந்து எரிபந்தம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இந்த நோய் தாக்கத்துற பேர் வந்து பிளாஸ்ட். இந்த நோய் தாக்கம் வந்து ஒரு ஃபங்கஸ் நோய் தாக்கமாக இருக்கிறதோட இந்த நோய் தாக்கத்துக்கான அறிகுறின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தாவர இலைகளில் கண் மாதிரியான வடிவத்தில் வந்து புள்ளிகள் காணப்படும். இந்த புள்ளிகளில் வந்து நடுப்பகுதியில் வந்து நடை நிறமாக ஒரு சிறிய ஒரு வட்ட வடிவான புள்ளி காணப்படுறதோட ஓரங்கள் வந்து கபில நிறமாக வந்து காணப்படும். அடுத்த அறிகுறின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இறந்த மற்றும் கருப்பு நிறமான கணுவிடைகள் வந்து இடையிடையே வந்து முறிந்த நிலையில் வந்து காணப்படும். அடுத்த அறிகுறின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெற்கதிர்கள் வந்து வெள்ளை நிறமாக காணப்படும். அத்தோட வந்து அதோட கழுத்து பகுதி வந்து கபில நிறத்தில் வந்து காணப்படும். அடுத்ததான் இந்த நோய் தாக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் வயலில் காணப்படுற மற்ற விருந்து வழங்கி தாவரங்கள்லேயும் வந்து இந்த நோய் அறிகுறியை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததான் இந்த நோய் பரவுறதுக்கு சாதகமான காலநிலைன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமாக வந்து அந்த காலை நேரங்களில் வந்து அதிகமான பனி நிலவுகிற காலங்கள், அடுத்ததாக வந்து இரவு வெப்பம் வந்து குறைவாக இருக்கிற காலநிலைகளில் வந்து இந்த நோய் தொற்று வந்து அதிகமாக வந்து பாதிக்கும். அடுத்ததாக நாங்கள் இந்த நோய் தாக்கம் வந்து எங்களை பயிர்களில் தாக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் முன்கூட்டியே செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது நடவடிக்கை வந்து சரியான காலத்தில் வந்து பயிற்சியை மேற்கொள்கிற. அடுத்ததாக வந்து நாங்கள் இதுக்கு முதல் சீசன் வந்து பயிற்சியை செய்த நெல்லிலேயும் வந்து இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு இருக்குமென்று சொல்லி சொல்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அடுத்த சீசனில் நாங்கள் பயிற்சி செய்யக்குள்ள அந்த வெரைட்டியை நாங்கள் வந்து மாற்றணும், நெல் வர்க்கத்தை மாற்றி பயிரிடணும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பாதி கருகிய நிலையில் இருக்கிற உமியை வந்து 250 கிலோகிராம் ஏக்கர்ன்னு சொல்கிற அளவில் நாங்கள் சேர்த்து அதை வந்து நாங்கள் வயலை வந்து உழவு செய்யக்குள்ள வந்து அதை போட்டு நாங்கள் உழவு செய்யணும். அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த நோய் தாக்கத்துக்கு எதிர்ப்புத்தன்மையுடைய இனங்கள்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. அந்த இனங்களை நாங்கள் பயிற்சியை செய்கிறது வந்து நல்லம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனோம்னா, BG 366, BG 359, BG 352 இப்படிப்பட்ட இனங்கள் வந்து இந்த எரிபந்தம் நோய் தாக்கத்துக்கு வந்து எதிர்ப்புத்தன்மையுடைய இனங்களாக காணப்படுறதால வந்து இந்த இனங்களை வந்து நாங்கள் பயிற்சியை மேற்கொள்கிறது வந்து எங்களோட பயிற்சிகையை இந்த நோய் தாக்கம் பாதிக்காமல் நாங்கள் தடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த முன்கூட்டிய நடவடிக்கைன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் சிபாரிசு செய்யப்பட்ட அளவில் வந்து விதை நெல்லை பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக வந்து விதை நெல்லை நாங்கள் பயன்படுத்துகிறத தவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அடுத்த நடவடிக்கைன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்கள் வந்து நைதரசன் பசலையை பயன்படுத்தக்குள்ள வந்து அந்த இலை நிற அட்டையை வந்து பயன்படுத்தி நாங்கள் நைதரசன் பசலையிடல் வந்து ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கும். இந்த இளைநிற அட்டையை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணுமென்னு சொல்லி சொன்னால் மேலே கொடுக்குறேன்னு பாருங்கள். இதுக்கும் அடுத்த நடவடிக்கைன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், களை கட்டுப்பாட்டை வந்து நாங்கள் சரியான முறையில் வந்து மேற்கொள்ளணும். அடுத்ததான் இந்த நோய் தாக்கத்தை நாங்கள் வந்தது பிறகு கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கான ஆர்கானிக் நடவடிக்கைன்னு சொல்லி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. யாராவது தெரிஞ்சாக்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ரசாயன மருந்துகள்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னால், நோய் தாக்கம் வந்து 10 வீதத்துக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் அதுக்கான ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி வந்து இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இதுக்காக பயன்படுத்தப்படுற ரசாயன மருந்துகளை பற்றி வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். நாங்கள் எந்த ஒரு ரசாயன மருந்துகளை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி சொன்னாலும் அந்த ரசாயன மருந்துகளோட பாவனை முறையை வந்து நாங்கள் சரியான முறைக்கு வாசிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த ரசாயன மருந்துகளை பயன்படுத்தணும். அடுத்ததாக நாங்கள் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தக்க, எங்களோட தற்காப்பை வந்து நாங்கள் உறுதி செய்து கொள்கிற வகையில் வந்து உடைகளை அணிஞ்சு கொண்டு நாங்கள் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தணும். அடுத்ததாக நாங்கள் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தக்குள்ள வந்து உணவு உண்ணுதல், குடித்தல் மற்றும் சிகரெட் பாவிக்கிற இப்படிப்பட்ட பழக்கங்களை வந்து நாங்கள் தவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஓகே, இதோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிக்கிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.